கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் மே 3. என் உபதேசம் என்னுடையதாயிராமல் என்னை அனுப்பினருடையதாயிருக்கிறது. யோவான் 7:16. கர்த்தருடைய ஸ்தானாதிபதிகள் யாராயினும் தேவனுடைய வார்த்தை உள்ளபடியே சொல்ல வேண்டும். மனிதனுடைய கருத்தோ தத்துவமோ போதிக்கப்படக்கூடாது. சொப்பனம் கண்ட தீர்க்கதரிசி சொப்பனத்தை விவரிப்பானாக. என் வார்த்தை உள்ளவனவனோ என் வார்த்தை உண்மையாய் சொல்வானாக. எரேமியா 23:28. வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தையின்படியே சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடியற்காலத்து வெளிச்சம் இல்லை. ஏசாயா 8:20. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. 2 தீமோத்தேயு 4:2. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருப்புறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் இருக்கிறது. எபிரேயர் 4:12. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்கள் பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். யோவான் 17:17. அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். அப்போஸ்தலர் 4:13. தேவனுக்கும் அவருடைய வார்த்தைக்கும் சாட்சி பகர விசுவாசம் உள்ள யாவரும் வினாய் அலப்புதலோடு பேச மாட்டார்கள். மாறாக ஏற்ற வேளையில் எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை பிரகடனப்படுத்துவார்கள் என்பதே. ஆமென்.